வணக்கம் மோட்டோகன் ஃபேமிலி, வெல்கம் டு மோட்டோகாஸ்ட், ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, எதை பற்றி பேச போகிறோம் ஆசியர்னா, சாரி ஆசியர்னா எதை பற்றி பேச போகிறோம்? ப்ரொனவுன்சியேஷன் இப்போ தெரியாது, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வந்துடும் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, கியாவோட லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய கேரன்ஸ், கிரேயான்ஸ், இதை வந்து டேனி கொஞ்ச நேரமாகவே கிரேயான்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். மக்களே, அது கிரேயான்ஸ் இல்லை, கேரன்ஸ். கியா கேரன்ஸ். கேரன்ஸ் வந்து ஒரு மேனுஃபேக்சரருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ் என்ன கொடுக்கணும்னா, ஒரு 7-seater காரை வந்து அவங்க தைரியமாகவே எம்பிவின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாக எம்பிவின்னு சொல்லக்கூடியது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்னா இனோவாக்கான ஒரு நெய்மே ஆயிடுச்சு. இனோவாவை கம்பீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தங்க ஒரு எம்பிவி கொண்டு வந்தாலும் எம்பிவியை லான்ச் பண்ணுறதுக்கு யாரும் பெருசாக விரும்புறதில்ல. ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து இதே கேரன்ஸோட க்ளோன் தான் ஹிண்டையோட ஆல்கசார். ஆல்கசாரை வந்து அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, 6 and 7-seater எஸ்யூவின்னு சொல்கிறாங்க. இவங்க எம்பிவின்னு சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். எம்பிவி தான் இப்போது நமக்கு இந்தியாவில், நான் முதல்ல சொன்ன மாதிரி எம்பிவினாலே வந்து என்னது, கிறிஸ்டா, இனோவா. கிறிஸ்டா இப்போ உள்ள நேம், முதல்ல இனோவா. இனோவாவுக்கு போட்டின்னு சொல்லி ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தால் கூட, இன்றைக்கி வந்து இனோவா வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் கிங்காக வந்து அந்த செக்மெண்ட்டில் நின்றுருக்குது. ஏன்னா அவங்க ப்ரைஸை வந்து அப்படி ரைஸ் பண்ணி அந்த பாரை ரைஸ் பண்ணி 35 lakhs லெவலுக்கு கொண்டு வந்து நிற்கிறாங்க. ஆன் ரோட் ப்ரைஸிங்கில் காம்படிஷனே இல்லை, மோனோபோலி. இப்போ இன்னும் மகேந்திரா ஒரு காலகட்டத்தில் சைலோவை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. மாருதியோட எர்டிகா அண்ட் XL6 வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து கீழே தான் இருப்பாங்க. அவங்க இனோவாவுக்கு எந்த வகையிலையும் எந்த பாயிண்ட்லையும் டைமென்ஷன்லேயோ என்ஜின் வைஸ் எங்கேயுமே போட்டி இல்லை. ஒரு நல்ல போட்டியான ஒரு ப்ராடக்ட் இருந்தது, இருந்தது இல்லை, இருக்குது. மராசோ நம்மக்கிட்டே ஃபேமிலியில் ஒரு கார் இருக்குது. 2019 நாங்கள் அந்த மராசோ வாங்கும்போது அவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினோம். நிறைய பேட்டன் உள்ள ஒரு ப்ராடக்ட், நம்ம கேரன்ஸில் இருந்து அப்படி மராசோ பக்கம் போகிறோன்னு இல்லை. என்னென்னா அந்த ப்ராடக்ட் அப்படி நல்ல ஒரு கேப்பபிளான ப்ராடக்ட், ஆனால் அது ஒரு எம்பிவி ஆனதுனால தான் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அது பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா எஸ்யூவி ட்ரெண்டில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். எல்லாருமே ஒரு எஸ்யூவியோட ஒரு ட்ரெண்டில் ஒரு கார் வாங்கணும், சன்ரூஃப் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது மராசோ அங்கே எங்கேயோ வந்து இது பண்ணிச்சு. இப்போ நான் வந்து கேரன்ஸை வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, ஃபேஸ் லிஃப்டட் மராசோன்னு தான் சொல்லுவேன். அது மேபி நீங்கள் டிஃபர், உங்களோட பாயிண்ட்ஸில் நீங்கள் டிஃபர் ஆகலாம், நம்மளோட மோட்டோவாகன் ஃபேமிலியும் டிஃபர் ஆகலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, மகேந்திரா வந்து மராசோட ஃபேஸ் லிஃப்டை லூஸ் பண்ணாங்க ஒரு டைமை, அது பெருசாக செல் ஆகலை. இப்போ அவங்க அந்த ஹோப்ஸை வந்து வச்சு இப்போ ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வந்துருந்தாங்கன்னா, அந்த மராசோட ஃபேஸ் லிஃப்ட் எப்படி இருந்திருக்கணுமோ அந்த பாயிண்டில் வந்து கேரன்ஸ் இருக்கிறதா எனக்கு ஒரு ஃபீலிங். அது எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் இருக்கா, இல்லை உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கா? எனக்கு ஒரு டவுட் தங்கச்சி வீட்டில் இப்போ 2 sedan இருந்தால் நாங்கள் ஃபேமிலியாக வெளியே போனோன்னா என்ன பண்ணோம், 2 காரில் போனோம். அப்போது ஒரு எம்பிவி தான் எங்களுக்கு வேணும், ஒரு எஸ்யூவி தேவையில்லை. 3 rows ஆக்சஸ் இருக்கணும், 3 rows ஸ்பேஸ் இருக்கணும், ஃப்ளாட்டான ஃப்ளோர் இருக்கணும், இவ்வளோ தான் நம்ம ரெக்குவயர்மெண்ட். கூட எக்கனாமிக்கலாக இருக்கணும். பட்ஜெட் வந்து 15 lakh rupees தான் அந்த ஃபிக்சேஷனில் இருந்தது. வேணால் ஒரு 2 lakh rupees வந்து லோன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இனோவா வந்து லிஸ்ட்லேயே வரல, என்றைக்குமே லெனோவான்னு வருது. இனோவா ஆசை தான், ஆனால் என்னென்னா வந்து பட்ஜெட் வந்து அங்கெல்லாம் இருக்குது, ஒரு 28-29 lakhs அன்னைக்கு அந்த மாடல். அந்த 7-seater யூட்டிலிட்டியை தான் வந்து நம்ம நீ சொன்ன டிஃப்ரென்ஸில் பார்க்கணும். இப்போ நீ சொன்ன சஃபாரி ஆகட்டும், ஹெக்டர் ப்ளஸ் ஆகட்டும், இவங்க யாருமே ஒரு ப்ராப்பர் 7-seater கிடையாது. இல்லை நான் என்ன சொல்லணும், இதுக்கு டிஃப்ரென்ஸ் யூட்டிலிட்டி சொல்கிறது. யூட்டிலிட்டி இதை எஸ்யூவின்னு ப்ரொஜெக்ட் பண்ணேன், இதை எம்பிவின்னு ப்ரொஜெக்ட் பண்ணேன். இருக்கக்கூடிய
ஆனால் நம்ம ரியல் டைம் யூசேஜில் வரும்போது நமக்கு இல்லை, அங்கே தான் நம்ம ஒரு பெரிய பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணுறோம். மராசோட ஃபெயில் வரும் நீ சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டை தான் எங்கேயோ ஹைலைட் பண்ணுது. என்னன்னா மராசோ ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம ஒரு தாட்டை ஒரு திங்கிங் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா, ஒரு வேன் லைக்கான காரை இந்தியாவில் யாருக்கும் பிடிக்காது. பாக்ஸி லுக்ஸ் ஒரு வேன் லைக் காரை பெருசாக பிடிக்காது. ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஒரு எம்பிவியை நான் எவரிடே எப்படி ஓட்டிகிட்டு போகிறது அந்த ஃபீல். ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஃபைவ் சீட்டர் கூட ஒரு டூ சீட்ஸ் இருந்தால் ஒரு செவன் சீட்டர் காராக வந்து நம்மக்கிட்ட ஃபேமிலியை அக்காமடேட் பண்ணலாம், லாங் ட்ரிப்ஸ் போகலாம், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட இது பண்ணலான்னு இருக்கும். ஆனால் ஒரு எம்பிவி எல்லாரும் வாங்க மாட்டாங்க. இந்த ஒரு டைமென்ஷனை தாண்டின ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அந்த லுக்கு தான் இந்த ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. இப்போ சப்போஸ் வந்து இந்த எஸ்யூவியோட ட்ரெண்ட் இல்லாத ஒரு காலகட்டத்தில் மராசோ இதே டெக்னாலஜியோட ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருந்ததுன்னு வச்சுருவோம், எல்லார் வீட்லேயும் ஒரு மராசோ வாங்குறோன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. மராசோவுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, மராசோ யாரும் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதே இல்லை. லோக்கலில் ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. மராசோ ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ், இனோவா பேக் வீல் ட்ரைவ், ஃப்ரண்ட் வீல் ட்ரைவில் இந்த வெஹிக்கிள் 1500cc தான், இதால் புல் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ நான் வந்து இதை ஏன் மராசோவோட ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளாக மகேந்திரா ஏன் மராசோவை ஃபேஸ் லிஃப்ட் பண்ணலைன்னு உள்ள ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்து ஏன் பண்ணலை, இப்போ பண்ணணுன்னா லேட் ஆகிட்டே இருக்கு பண்ணலை. இப்போ ஆல்கசார் எங்கேயே மராசோ கூட டச் ஆகலை, அது ஒரு எஸ்யூவி ப்ரொஜெக்ஷனுக்கே போச்சு. கிரெட்டாவோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஃப்ரெண்டு டைமென்ஷன்லாம் கிரெட்டாக தான், அந்த கேஸ்கேடிங் கிரில்ல உள்ள டீட்டெயிலிங் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. ஆனால் கியா வந்து ஒரு கிளவரான மேனுஃபேக்சரர். இப்போ நம்ம கியாக்குள்ளே வருவோம். கியாவோட ப்ராடக்ட் லைன் அப்போ டிசைட் பண்ணக்கூடிய பீப்புள் கொஞ்சம் நாலஜபிள் பீப்புள், அவங்களோட ப்ராடக்ட் லைன் அப்பில் ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஏன்னா கியா உள்ளே வந்த அந்த காலகட்டத்தில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் நம்ம இந்தியா விட்டு போகிறாங்களா இல்லை நிற்பாங்களான்னு டவுட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் எம்ஜி மாதிரி ஒரு பிராண்ட் உள்ளே வந்த அந்த சக்ஸஸ் எஃபெக்டில் தான் கியா உள்ளே வருது. எம்ஜியோட சக்ஸஸ் ஒரு ஸ்மால் சக்ஸஸ் தான், ஆனால் கியாவோட சக்ஸஸ் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். கியா லிட்ரலி 4th பொசிஷனுக்கு வந்தாச்சு இந்தியாவில். என்ன மீன் பண்ணுதுன்னா, எந்த ஸ்லாட்டில் ஒரு ப்ராடக்டை கொண்டு பிளேஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அது இப்போ பாரு, ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியோட வராங்க. மிட் சைஸ் எஸ்யூவி அப்படி கனெக்ட் ஆன பீரியடில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கார்னிவல் ஃபெஸ்டிவல். கார்னிவல் வந்து ஆக்சுவலி வந்து அவங்களோட பிராண்டு வேல்யூ அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, ஹிண்டேயோட ப்ரீமியமாக காட்டணும்னு உள்ளதில் அவங்க பிளான் பண்ணேன். ஏன்னா ப்ரைஸிங்கில் கொஞ்சம் ஹையர் சைடில் தானே இருக்கும். இப்போ கார்னிவல் அவங்க ஒரு வால்யூம் பேஸ்டு ப்ராடக்டாக எங்கேயுமே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலை. அவங்களுக்கு தெரியும் கார்னிவல் இப்படி தான் விற்கும், ஏன்னா அது 40 lakhs ஆன ஒரு ஃபேட்டான பட்ஜெட் கார். அடுத்த கார் தான், மூணாவது கார் தான் அவங்களோட பயங்கரமான கார் சோனட். என்ன சொல்கிறது, அந்த சப்ஃபோர்மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டை இன்னும் ஃபயர் ஆகிச்சு. இப்போ இனி ஒரு ப்ராடக்ட் அவங்க கொண்டு வரும்போது அவங்க யூனிக்கான ஒரு ஸ்பேஸை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட சிஸ்டர் கன்சர்ன் வந்து இவங்களுக்குள்ளேயும் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். சிஸ்டர் கன்சர்ன் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருந்தாச்சு, ஆல்கசாரை வந்து அவங்க எல்லா டைமென்ஷன் வைஸும் ஒரு கரெக்டாக தான் அவங்க வந்து பெருசாக்கியிருக்காங்கன்னு ஒரு லேமேனோட கண்ணுக்கு தெரியும். எக்ஸ்டென்ஷன் ஆப்போசிட்டில் நம்ம இப்போ ஒரு ஆல்கசார் வருதுன்னா இது கரெக்டாக கிடையாது ஆல்கசார்னு சொல்லி பார்க்கறது மாதிரி. முன்னாடி காலத்தில் செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் இருக்கும்போது, செகண்ட் இல்லை ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டு கூட சொல்லலாம், இருக்கும்போது டீசல் ஸ்விஃப்டோட கிரில் வந்து வித்தியாசமாக இருக்கும், பெட்ரோல் ஸ்விஃப்டோட கிரில் வந்து வித்தியாசம். இதே மாதிரி தான் நம்ம கொரோலா ஆல்டிஸ்லேயும் அந்த டீசலை பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் டிசையர்லேயும் செகண்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்லேயும் கிரில்லில் வித்தியாசம் இருக்கும். அந்த இப்போ கூட டிசையருக்கும் ஸ்விஃப்ட்டுக்கும் டைமென்ஷன் ஷேப் சேமாக இருந்தாலும் கிரில்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே ஒரு பாயிண்ட்டை தான் ஹியூண்டே காட்டியிருந்தாங்க. ஆனால் கியா வந்து இப்போ நீ இதோட ஃபோட்டோவை நம்ம பார்த்தோம்னா, ஆல்கசாருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, மெயினாக செல்டாஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது செல்டாஸோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம், அடாப்டட் வெர்ஷன் ஆஃப் K2 பிளாட்ஃபார்ம், ஒரே செல்டாஸோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான். ஆனால் நீ அதோட லுக்கில் பாரு, எங்கேயுமே ஒரு செல்டாஸை வந்து அவங்க இங்கே காட்டவே இல்லை. இப்போ இங்கே தான் நான் கியாவை இதில் கிளவர்னு சொல்லுவேன். ஏன் நான் கியாவை இதில் கிளவர்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு எம்பிவி தான் நெக்ஸ்ட் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு எம்பிவி நெக்ஸ்ட் வருதுன்னா அதை எம்பிவியாக தான் காட்டணுமே தவிர ஒரு எஸ்யூவியாக காட்டக்கூடாது. அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க.
ரெண்டாவது மராசோ வந்து லோ இன் சேல்ஸ்னு உங்களுக்கு தெரியும். மராசோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து சன் ரூஃப் இல்லை, ஏன்னா ரூஃபில் வந்து அவங்களோட ஏசி மவுண்டட் வரும், டூ ஏர் பேக் ஆப்ஷன் தான் இருக்குது, நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதில் மிஸ் ஆகுது. மெயினாக பெட்ரோல் என்ஜின்ஸ் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டீசல் என்ஜின் 1.4 டர்போ பெட்ரோல், 1.5 MPA. அப்போ அந்த ப்ராடக்ட் அவங்க கொண்டு வரும்போது நல்ல தெளிவாக நாங்கள் யாரை தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோன்னு உள்ளதை தெளிவாக கொண்டு வராங்க. அப்போ நீ வந்து என்கிட்ட இப்படி கேட்கலாம், ஆல்கசார இதுக்கும் என்ன தான் டிஃப்ரென்ஸ்னு கேட்கலாம், அப்படி தானே கேட்கலாம். கண்டிப்பாக வேல் கொஸ்டின், அங்கே தான் அந்த வித்தியாசம் இருக்குது. நம்ம பீப்புளோட அந்த ஒரு மைண்ட் செட்டில் எஸ்யூவி வாங்கணும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஆல்கசார ஒரு எஸ்யூவியாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அது அந்த லுக்ஸ்லேயும் சரி, அந்த ஒரு கரெக்டாக வந்து எஸ்யூவியாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூட, ஆல்கசாரை எஸ்யூவியாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ திருப்பியும் வந்து கிறிஸ்டா வரைக்கும் பட்ஜெட் கொண்டு போக முடியாதவங்களுக்கு மராசோ வேண்டாம். மராசோ வந்து நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்பாங்க, லோ செல்லிங் மாடல்னா வாங்கலாமா, மராசோ ஸ்டாப் பண்ணிடுவாங்களா. ரீசெண்டாக கூட மகேந்திரா வந்து 23 வந்து மராசோ ஸ்டாப் பண்ணுறத ஒரு இமேஜ் இருந்து, அப்போ திருப்பி பெட்ரோல் இன்ஜினை பார்த்து இந்த மார்க்கெட் போயிட்டுருக்கிற நேரத்தில் மராசோவில் டீசல் ஒலி ஆப்ஷன் இருக்குது, எப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரம் இவங்க கொண்டு கேரன்ஸ் அப்ளைஸ் பண்ணுறாங்க. இதுதான் கேரன்ஸுக்கான பாயிண்ட். இனி அவங்க என்னன்னா, இப்போ அவங்க வெப்சைட் என்ன சொல்ல தெரியுமா, ரொபோஸ்ட் 10 ஹை சேஃப்டி பேக்கேஜ்னு சொல்லியிருக்காங்க. 6 ஏர் பேக் ஆப்ஷன் இருக்குது, ஏபிஎஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, டிபிஎம்எஸ் இருக்குது, ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது, ஆக்சுவலி இன்னும் ஒரு பாயிண்ட் கூட, டவுன் ஹில் பிரேக் கண்ட்ரோல் இருக்குது, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது, அப்புறம் பிரேக் ஃபோர்ஸ் அசிஸ்ட் சிஸ்டம் இருக்குது, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், மராசோலையும் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் தான். இவங்க சேஃப்டியையும் அதில் கொண்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கூட அந்த வெஹிக்கிளோட என்ன சொல்கிறது, இந்த இப்போ இருக்கக்கூடிய பையர்ஸுக்கு ரிக்குவயர்மெண்டான வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆகட்டும், அந்த ஏர் பியூரிஃபையர் ஆகட்டும், 10.25 டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் ஆகட்டும்னு சொல்லி கொஞ்சம் ஒரு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ மராசோட ஃபேஸ்லிஃப்ட்னு நான் சொன்னது இதுதான், மகேந்திரா மராசோக்கு ஒரு ஃபேஸ்லிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் கொண்டு வந்துருக்கணும். 6 ஏர் பேக் மாடல் வந்திருக்கலாம், ஒரு சின்ன சன் ரூஃப் கொடு, இப்போ பேனராமி கொடுக்காட்டி கூட ஒரு சன் ரூஃப் கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ நான் ஒரு டவுட், அப்போ மராசோக்கு ஃபேஸ்லிஃப்ட் வர வாய்ப்பு இருக்கா? உங்க பர்சனல், லைக் வெரி பர்சனலா உங்களுக்கு இது வரைக்கும் இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வச்சு, இஸ் தேர் எ சான்ஸ்? லைக் கண்டிப்பா சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டு ரீசனுக்காக சொல்லலாம். ஏன்னா நான் இதை கேட்கறது ரீசன்னா, மராசோ நம்ம ஆல்ரெடி மராசோ வீடியோ பண்ண போய் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலி, அதாவது மார்க்கெட்டில் கரெக்டாக ப்ராப்பராக பிளேஸ் ஆகி கரெக்டாக போகிற மாதிரி போயிருந்தால் மராசோ விட அப்படின்னா பிக்கர் சக்ஸஸ். கண்டிப்பாக டிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஏன்னா ஹாஃப் பேக்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய மார்க்கெட்டுக்கு வரும், செல் ஆகாமல் போகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நோ அஃபென்ஸ் டு ஹோண்டா, ஆனால் ஹோண்டாவோட எம்பிவியான மொபைல் ஈவன் பிஆர்வி எல்லாம் நான் ஒரு எம்பிவியாக சொல்ல மாட்டேன், அதெல்லாம் ஹாஃப் பேக்டு ப்ராடக்ட்ஸ். ஆனால் மராசோ மாதிரி தரவு என்ஜினியர்டு ப்ராடக்ட், ஏன்னா குளோபல் என்கேப்பில் 4-star ரேட்டிங் இருக்குது, ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வித் லேட்ரான் ஃப்ரேம், அது ஒரு பேட்டன்ட் ஆகும். ஆக்சுவலி லேட்ரான் ஃப்ரேம்னாலே ஃப்ரண்ட் வீல் டிரைவில் வராது, இது ஒரு பேட்டன்ட். ப்ளஸ் வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன், ஃப்ளோர் வந்து ஃப்ளாட்டான ஃப்ளோர், ஃப்ளாட்டான ஃப்ளோர் எம்பிவிஸை நம்ம பார்க்கவே முடியாது, ரேர். இனோவா கிறிஸ்டாவோட சக்ஸஸுக்கு என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் இவங்க வாங்கியிருந்தாங்க. ப்ளஸ் இனோவா வந்து ஒரு ப்ரைவேட் யூசர் இல்லை ஒரு ஃபேமிலி யூசர் வந்து சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஏன்னா 2.5 liter முதல்ல, பிறகு 2.4, ஆட்டோமேட்டிக்கில் 2.8, இப்போ ஆட்டோமேட்டிக் 2.4, இவங்க 1.5 liter டீசல் இன்ஜின். அப்போ அதையெல்லாம் பற்றி பார்க்கும்போது ஒரு யூசர் பர்ஸ்பெக்டிவில் தான் இவங்க பில்டு பண்ணியிருந்தாங்க. இந்த வெஹிக்கில் இவங்க ஃபேஸ்லிஃப்ட் கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு நல்ல ஒரு காம்படிட்டர் உங்களுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இப்போ ஒரு எப்போவுமே நிறைய பேர் நினைப்பாங்க காம்படிஷனில் ஒரு ஆள் வந்தோடனே நம்ம வேலை முடிஞ்சதுன்னு, அப்படி கிடையாது. காம்படிஷன் வரும்போது தான் கம்பாரிசன்ஸ் வருது. கேரன்ஸா மராசோவான்னு ஒரு ஸ்கோப் இருக்குது, அது ஒரு ரீசன் சொல்கிறேன். ஒரு அப்போ ஸ்கோப்னு சொல்லும்போது டியூ ஃபார் அ ஃபேஸ்லிஃப்ட் டைமில் தான் மராசோ இருக்குது. ஏன்னா ஒரு 2019, 2020, 2021, 2022 அந்த டைம் ஃப்ரேமை பார்க்கும்போது டியூ ஃபார் அ ஃபேஸ்லிஃப்ட். இன்னொரு பாயிண்ட் நம்மளை வந்து சொல்ல வைக்கிறது என்னென்னா, ஆட்டோ எக்ஸ்போ 2020 வந்து நான் நிறைய இடத்துல இதை இது பண்ணுறேன்னா, அது அவ்வளோ தூரம் விஷயங்கள் இருக்குது ஆட்டோ எக்ஸ்போவில். ஆட்டோ எக்ஸ்போ 2020 வந்து மகேந்திராவோட ஸ்டாலில்
1.2 liter எம் ஸ்டாலன், 1.5 liter எம் ஸ்டாலன், 2 liter எம் ஸ்டாலன், இது மூணுமே மகேந்திராவோட பெட்ரோல் இன்ஜின்ஸ். மகேந்திராவோட பெட்ரோல் இன்ஜின் சொன்னாலே வந்து மார்க்கெட்டில் ஒரு காலத்தில் வந்து யாரும் அக்செப்ட் பண்ணாத ஒரு பாயிண்ட். ஏன்னா வந்து எக்ஸ்யூவி 5W டெல்லி என்சிஆர் ரீஜியன்லாம் வந்து ஒரு காலத்தில் ஸ்டாப் பண்ணாங்க, பொல்யூஷன் நார்ம்ஸுக்காக 2 லிட்டருக்கு மேலே உள்ள டீசல் இன்ஜின்ஸை ஸ்டாப் பண்ணும்போது மகேந்திரா இன்னோவேட்டிவாக அதே நம்ம 2.2 லிட்டர் என்ஜினோட லோவர் போர்ஷன் அப்படியே வச்சுட்டு அப்பர் போர்ஷன் வந்து பெட்ரோலுக்காக டிசைன் பண்ணி 1.9 லிட்டராக கன்வெர்ட் பண்ணி ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணாங்க. அது ஒரு ஜகாட் வேலை தான், ஆனால் ஒரு பெரிய வேலை இல்லை. ஆனால் ரொம்ப கிளவராக இவங்க என்ன பண்ணாங்க, மூணு என்ஜின்ஸை பில்டு பண்ணாங்க. 1.2 லிட்டர் எக்ஸ்யூவி 3W நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேயூவி 1W அவங்க கொண்டு வந்த பெட்ரோல் இன்ஜின் எல்லாம் பெருசாக போகல, இந்த ஃபால்கன் சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் எம் ஃபால்கன். 2 லிட்டர் வந்து தாரில் நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்யூவி 7W பார்த்தோம். இந்த 1.5 லிட்டர் இன்ஜின் ஸ்டில் அவங்கள்ட்ட பெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் அது வந்து எந்த வெஹிக்கிளையும் வரல. ஸோ தெர் இஸ் அ சான்ஸ் இந்த என்ஜினோட மராசோ டெஸ்ட் பண்ணுறதா நிறைய ஸ்பை ஷாட்ஸ் கூட இன்டர்நெட்டில் முன்னாடி வந்துட்டு இருந்து, இப்போ நியர் டைமில் இல்லை முன்னாடி சான்ஸ் இருக்கா. இன்னொரு சான்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, மராசோ என்கவர் பண்ண போகிற எல்லாருமே ஆட்டோமேட்டிக்ஸை கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த 1.5 லிட்டரில் கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக்கை வந்து டார்க் கன்வெர்டர் எல்லாம் ஆட் பண்ண முடியும். ஒன்று ஒஸ்ட் கேஸில் வந்து ஏஎம்டி வேணாலும் ஆட் பண்ணலாம். டெஸ்டிங் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் கூட நெட்டில் முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ ஆல்ரெடி 2 லிட்டர் எம் ஸ்டாலனில் வந்து டார்க் கன்வெர்டர் வந்திருக்கு, தார்லையும் எக்ஸ்யூவி 7W வந்திருக்கா. இனி இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ். இனி கடைசியாக செகண்டாக நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் வந்து, நம்ம மிஸ்டர் பிரதாப் போஸ் வந்து மகேந்திராக்குள்ளே போயிருக்காரு. அப்போ எப்பவுமே ஜாப் வந்து கொடுக்கும்போது நீ வந்து ஆக்சுவலி நம்ம பிரதாப் போஸ் உள்ளதுக்கு அந்த டவுட் நம்ம இடத்துல கேட்கணும்னு நினச்சிருந்தோம், இது கரெக்டாக அந்த இடம் மேட்ச் ஆகுது. பிரதாப் போஸ் வந்து நம்ம எக்ஸ்யூவி 700க்கும் பிரதாப் போஸுக்கும் கனெக்ஷன் இல்லை, இல்லை பெரிய கனெக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் இப்போ தானே வந்தார், டாடா பஞ்ச் டிசைன் பண்ணதோட அவரோட அவர் லைக் ஒரு என்ன சொல்ல தியரட்டிக்கலி இல்லை வந்து நம்ம இந்த லக்கிலி சொல்லணும்னா அவர் போய் மகேந்திராவில் கால் வச்ச நேரம் மகேந்திராவுக்கு நல்ல நேரம்னு சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம், எக்ஸ்யூவி வந்து அவ்வளோ பயங்கரமாக இன்னும் அவருக்கான பெரிய வேலைகள் காத்திருக்கு. ஏன்னா அவரோட இதில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கை வந்து இதை தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேவி 1W அண்ட் மராசோ அப்புறம் எக்ஸ்யூவி 3W இது மூணோட ஃபேஸ் லிஃப்ட்டுக்கான ஜாப் அவர் இப்போ மேபி அவர் பண்ணிகிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. நீங்கள் ரீசெண்டாக சொன்னீங்களா எத்தனை 20-something SUVs மகேந்திரா பிளான். ஆமாம், 23 SUVs வந்து அவங்களோட ஃபோக்கஸில் அவருக்கு ஸ்கோப் இருக்கலாம். மகேந்திராவில் அவர் இருக்கார், இன்னும் 23 SUV வருதுன்னா அவர் அப்புறம் ஆப்வியஸ்லி ஆப்வியஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மூணையும் ரெடி பண்ணணும்ல, மூணு ப்ராடக்ட் எல்லாத்தையும் வேஸ்ட்டாக போயிடும்ல. அப்போ இந்த கட்டங்களை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கேரன்ஸ் வந்திருக்கக்கூடிய பாயிண்டில் மகேந்திரா மே அட்டெம்ப்ட் ஃபார் அ முன்னாடி எக்கோஸ்போர்ட்டோட ஃபேஸ் லிஃப்டோட ஃபோட்டோஸ் நம்ம இன்டர்நெட்டில் வந்துட்டு இருந்தோம், டிஆர்எல்ஸ் எல்லாம் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணி. உண்மையிலே அந்த ஷெல் வந்து பார்த்தோம்னா டியூ ஃபார் அ ஃபேஸ் லிஃப்ட். 2012 நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரே மூஞ்சி அந்த வெஹிக்கிள், 10 வருஷமா பார்த்தோம். ஆக்சுவலி என்னன்னா, ஆனாலும் அந்த வண்டி ஹாட்டாக தான் இருந்தது, அதில் அஃபென்ஸே கிடையாது, செல்லாயிட்டு இருக்கு. ஆனாலும் அது ஏஜ் காட்டலாம், கண்டிப்பாக அப்படியே தான் இருந்திருக்கும். ஆக்சுவலி போலோ, போலோ வந்து ஸ்டில் ஹாட், அது என்றைக்குமே வந்து ஒரு எவர் கிரீன் கார், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் கூட 10 வருஷம் இல்லை, சிக்ஸ்த் ஜென் போலோ நமக்கு வந்து குளோபலி அவைலபிளாக இருக்குது. ஒய் நாட் அஸ் நமக்கு ஏன் வரல இன்னும், அதான குவஸ்டின் கொண்டு வந்துருக்கலாம். இப்போ அது மாதிரி பார்க்கும்போது இது வந்து டிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு காரணம், அதோட லைஃப் டைம் இன்னும் முடியலை. அப்போ ஆல்ரெடி இது ஒரு ப்ரெடிக்ஷனே வச்சுக்கலாம். ஆக்சுவலி மோட்டோவாகன நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் இல்லை, நம்ம சொல்லியிருக்கோம் ஆக்சுவலி ஒரு மராசோவோட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, இப்படி இப்படி வரும் வரணும் வரதா இருந்தால் நம்ம அப்போ இதை வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு பேசலாம். அப்போ இப்போ நம்ம திருப்பியும் டைவெர்ட் ஆகி போகிறோம் கேரன்ஸுக்குள்ளே கண்டிப்பாக. அப்போ கேரன்ஸ் இப்போ வந்து கேரன்ஸ் ஏன் வந்து ஃபீல்ஸ் ஆஸ் அ பெட்டர் இதுன்னு நான் சொல்கிறேன். இல்லைண்ணா கேரன்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய என்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை ப்ராமிசிங்காக இருக்கு. அந்த 1.4 லிட்டர் 7-speed டிசிடி எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்ட், அது ஒரு எம்பிவி பெர்ஸ்பெக்டிவில் யாராவது பார்ப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஆனால் அந்த மற்ற ரெண்டு என்ஜின்ஸுமே பெஞ்ச் மார்க்கான என்ஜின்ஸ். 1.5 நம்ம ரீசெண்டாக கிரெட்டாவில் டீசலில் ட்ரைவ் பண்ணியிருந்தோம், அந்த என்ஜின் இப்போ பார்த்தோம்னா, இப்போ நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, என்கிட்ட கார் இருக்கிறதுனால இல்லை, நிறைய பேர் இதில் எங்கூட அக்ரி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1.5 liter டீசல் ஸ்பேஸில் ஃபோர்டோட டிடிசிஐ வந்து ஒரு பெஸ்ட்டான இன்ஜினாக இருந்தது. அதாவது டிரைவபிலிட்டி, ரிஃபைன்மெண்ட், ரிலேயபிலிட்டி, ஃபியூல் எஃபிஷியன்சி எல்லாமே அதில் டிக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய கேட்டகரியில் முன்னாடி கேஎன்என்கு நம்ம இதை சொல்லலாம், ஐ மீன் ரெனோ அண்ட் நிசானில் இருந்த ஏகப்பட்ட இன்ஜின் கார்ஸை ஃபியூல் பண்ண, ஐ மீன் ரன் பண்ண இன்ஜின் கேஎன்என்கே போச்சு. அது ஒரு செகண்டுக்கு வந்தால் கூட டிடிஐ ஃபோக்ஸ்வேகனோட இன்ஜின் இன்னொரு லீகில் இருக்கும், அது கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தால் இன்னொரு ஸ்டைல்னா டிரைவபிள். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட பாயிண்டில் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ஜின்ஸ்னு பார்த்தா ஹுண்டே அண்ட் கியாவில் இருக்கக்கூடிய 1.5 liter சிஆர்டிஏ. முன்னாடி வந்து 1.6 வந்து 2 பவர்ஃபுல்லாக இருக்கும். அதால் நம்மளால் அதை என்ன சொல்கிறது, இது எதுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னே நமக்கு க்வெஸ்டின் வரும். 1.4 முன்னாடி அவங்க வச்சுருந்தாங்க கிரெட்டாவோட பேஸ் வேரியன்ஸில், i20லலாம் வந்துட்டு இருந்தா அது கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்குது, 1.4 நமக்கு டவுட் வரும். ஆனால் இந்த என்ஜின் ப்ராப்பரான ஒரு என்ஜின், அதாவது எல்லாமே இருக்குது, ரிஃபைன்மெண்ட் லெவல் சூப்பர். BS6 எந்த கம்ப்ளைண்ட்டும் பெருசாக காட்ட மாட்டேங்குது. ஏன்னா BS6 ஃபஸ்ட்டு வந்த டீசல் என்ஜினாக கூட இதை சொல்லலாம். ஏன்னா கியா வந்து செல்டாஸை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது, ஃபஸ்ட் ப்ராடக்ட் செல்டாஸ் தானே, BS6 தான் முதல்ல லான்ச் பண்ணாங்க. நல்ல லோவர் எண்ட் நல்லா இருக்கும், அந்த ரிஃபைன்டான ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும். ஒரு MPV பெர்ஸ்பெக்டிவ்க்கு இது செட் ஆகும். ஏன்னு சொல்லு, MPV-க்கு 1.5 liter டீசல் கேட்டேன், இல்லை அது என்ன தெரியுமா, 1.5 liter டீசல் என்ஜின் MPV-க்கு செட் ஆகுனா நம்ம மராசோட பாசிட்டிவ் ஆச்சுன்னு ஒரு பாயிண்ட், இன்னோவாவோட மைலேஜ் கூட கிடைக்கும்னு சொன்னால ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்போ ஒரு ஹைவே க்ரூசர் 6 seater கார் எடுக்கிறாங்க, 6 seater கேப்டன் சீட்டில் நடுவில் இருந்துக்கிறாரு, சாஃபர் ட்ரிவன் டிரைவர் ஓட்டுறாரு, மற்ற சீட்டை ரெண்டே ஃபோல்டு பண்ணி லக்கேஜ் ஏற்றி ஒரு லாங் ரேஞ்ச் போகிறாங்க, வாங்குவாங்கல்ல. அவருக்கு தேவையான ஏர் பியூரிஃபையர் இருக்குது, ஒரு குட்டி சன்ரூஃப் இருக்குது, 6 airbags இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் எல்லாம் இங்கேருந்து பார்த்தாலே கெத்தாக இருக்குது. ஆனால் அவங்க அந்த ஒரு 6 variant மாடலுக்கு வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டர் சீட் கூட கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுருக்கேன், வேற லெவலில். எனக்கு இன்னும் அந்த வெண்டிலேட்டர் சீட் வந்து எல்லா ரிவ்யூஸ்லையும் நல்ல ஃபீச்சர், ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சஜஷன் எடுத்துக்கோங்க. இல்லை அது ஒரு சொல்லு, நீ ஏதோ கேட்க வந்த, நான் இடையில வந்து நான் கேட்க வந்ததில்ல சொல்லுங்க. ஆக்சுவலி இது கரெக்டானு தெரியாது, கியா கேரன்ஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து கியா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கா சின்ஸ் 1999 ஆக்சுவலி கியா இருக்கா, 4 generations கியா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி குளோபலி தான் பேசிக்கலி. அந்த நேம்க்கு கூட அவங்க இது கொடுத்துருக்காங்க, அதாவது நேம் கேரன் வந்து அவங்க டிரைவ் பண்ணது கொரியன் வேர்ட் கார் அண்ட் ரெனேசன்ஸ், இது ரெண்டையும் சேர்த்து தான் அந்த நேம் வந்து கேரன்ஸ்ன்றது டிரைவ் பண்ணியிருக்காங்க பேசிக்கலி. ஆல்ரெடி கியா அங்கே வந்து குளோபலி அந்த நேம் தெரியப்பட்டது கேரன்ஸ் வந்து ரோண்டோ, கியா ரோண்டோன்ற நேம்ல தான் அந்த வண்டி இருந்திருக்கு. ஆக்சுவலி இருக்குது இது ஆல்ரெடி, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன் குளோபலி. ஏன்னா 4 generations போயிருக்குது தானே, 1999 2022 வரைக்கும் போயிருக்கு. அவங்க அப்பலேருந்து இது MPV-யா தான் ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க, அப்பவே அவங்க MPV-யா தான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இது ஆல்ரெடி ஆக்சுவலி ப்ராஜெக்ட், அதோட நார்த் அமெரிக்கால அவங்களுக்கு இது இருக்குது, நிறைய நேம்ல இருக்கு, கியா ரோண்டோ, கியா ரோண்டோ 7, நாசா சிட்ரா. இப்போ ஒண்ணு அந்த கிரில், கிரில் வந்து கண்டிப்பா செல்டோஸோட அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணியதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. டைகர் ஒருவேளை கிரில் வந்து செல்டோஸ பேஸ் பண்ணி இருந்திருந்தா அந்த பீப்பிளுக்கு அது பிடிச்சிருக்கும், ஒரு ஆளை கொடுத்துருக்கு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது வந்து ஆக்சுவலி 4th generation காட்டியிருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட் லைனில். டைமென்ஷன்ஸ் வந்து ப்ராமிசிங்காக இருக்குது பாரு, ஆக்சுவலி அல்காசரோட சேம் டைமென்ஷன் தான், இந்த லென்த்து விட்த்தில் எல்லாம் 10 millimeter 15 millimeter டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அந்த வீல் பேஸ் வந்து 2700 millimeter வீல் பேஸ் அதுதான் இப்போ ஆல்கசார் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கூட ஆல்கசாரை வந்து ஒரு சஃபாரியோட காம்படிட்டராகவோ சஃபாரியை கம்பேர் பண்ண முடியாது, நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம ஆமாம் ஹேரியர் வந்து நம்ம டிரைவ் பண்ணோம் போன வாரம், ஹேரியர் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டைமென்ஷனல் அந்த நான் எப்படி மீன் பண்ணுவேன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் ஆகட்டும், இந்த வெஹிக்கிள் பிஹேவ் பண்ணுறது, வெயிட் வெயிட் வெஹிக்கிளோட வெயிட்டு, இந்த வெயிட்டுன்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்துக்க, கிக்ஸ் வந்த புதுசில் நான் வந்து இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த கார் வந்து
எப்போவுமே சில கார்ஸ் என்ன வந்து பயங்கரமாக அது எப்படி சொல்லுது ஐ ஃபெல் லவ் க்ரஷ் அந்த மாதிரி ஒரு லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட் அது ஆக்சுவலி எப்படின்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொன்னேன் சில கார்ஸ் வந்து என்ன வந்து அந்த அந்த அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது எனக்கு அப்பியரன்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது அந்த கார்ல உட்கார்ந்துருக்கிற ஆங்கிள் அந்த டிரைவ் அந்த ஃபீல் அந்த ஸ்டியரிங் இது வந்து என்ன ஒரு காலத்துல வந்து இது பண்ணது என்னோட கிளாசிக் ஃபியஸ்டா இது ஒரு பெரிய ஸ்டோரி அதுக்குள்ள போக வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய குளோபல் ஃபியஸ்டாவை 2012 நான் வாங்கினா இனி குளோபல் ஃபியஸ்டா வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணது லக்லி எனக்கு கிடைச்சது இந்தியாவிலே கடைசி வித் ஃபியஸ்டா என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்தில் இந்த கார் நல்லா இருக்குது இது வாங்கலாம் அது வாங்கலான்னு தோணும் ஆனால் ஸ்டீரிங்கில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஃபீலிங் டிஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜீப் காம்பஸ் வந்து காம்பஸ் எல்லாம் வந்து நம்மளை பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் படுத்தின கார் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிற புதுசில் நம்ம கிக்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணோம் நிசான் கிக்ஸ் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது பெஸ்ட் கார்னு நான் சொல்லுவேன் ரிவ்யூ வந்து அன்னைக்கு வந்து நம்மளோட சேனலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் அந்த காரோட அந்த ஸ்டியரிங்கோட வெயிட் ஆகட்டும் அந்த ஸ்டியரிங்கோட அந்த பொசிஷனிங் அந்த பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் அந்த கம்ஃபர்ட் கூட இருந்த அந்த ஒரு இது ஆக்சுவலாக டஸ்டோட பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணியிருக்காங்க நான் வந்து 2018 வந்து மஸ்கட் குருமுறை போகும்போது நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கியா ஆப்டிமாவில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணால் ட்ரைவ் பண்ணவில்லை லைசன்ஸில் தான் ட்ரைவ் பண்ணலை அங்கே வந்து கிக்ஸை பார்க்கும்போது எனக்கு கிக்ஸ் அப்போ பிடிச்சிட்டு இருந்தது அப்போ இந்தியாவில் கிக்ஸ் வந்து லான்ச் பண்ணலை நிறைய கார்ஸ் பார்த்தேன் ஃபோர்டோட F-150 அங்கே தான் பார்த்தேன் வேறு ஸ்டோரி அந்த கிக்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினச்சேன் கிக்ஸ் இந்தியாவுக்கு வந்தது ஆனால் நிசானோட அன்னைக்கு இருந்த அந்த லெவலில் கிக்ஸ் வந்து பெருசாக போகலை ஆக்சுவலி கிக்ஸை பற்றி நம்ம ஒரு முறை பேசணும் கிக்ஸ் வந்து போகலை அந்த கிக்ஸில் இருந்த ஃபீலிங் பார்த்தேன்னா அந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் நீ சொன்ன தெரியுமா ஒரு SUV-க்கான டயர் கிக்ஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கு இந்த ரீசன்ஸும் நிறைய இருந்ததுதான் பிறகுதான் நமக்கு தெரியும் எப்படின்னு அதையும் நான் சொல்கிறேன் எப்படி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா கிரெட்டாவோட ஃபஸ்ட் ஜென்ரேஷன் டெஸ்ட் ட்ரை பண்ணுறவங்க ஸ்டீரிங் பயங்கர சாஃப்டாக ஃபீல் பண்ணுவாங்க வெஹிக்கிள் அந்த ஒரு வெயிட்டை ஃபீல் பண்ண மாட்டாங்க பயங்கர கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க கிக்ஸில் வந்து ஒரு ஸ்டிஃபாக இருக்கும் அதே இது கிக்ஸில் வந்து உட்காந்தா ஸ்டீரிங் ஹார்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருந்தாங்க சஸ்பென்ஷன் கொஞ்சம் லோவர் ரைடில் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ஹைவேல வந்து அது சூப்பராக சப்போர்ட் பண்ணும் ஆனா இது பீப்புளுக்கு எப்படி புரிஞ்சு தெரியுமா அந்த கான்செப்ட் வந்து நேரே ரிவர்ஸ் ஆச்சு கிக்ஸை யாரும் பெருசாக வந்து இது பண்ணலை நிசான் வந்து ஒரு ஆடு வந்து ஏதோ ஒரு செஃப்பை வச்சு கிக்ஸை ஏதோ ஒரு கிரிக்கெட்டுக்கு இடையில வந்து ஆடு கொடுத்துருந்தாங்க கிக்ஸை வந்து ஏதோ ஒரு கிரிக்கெட்டோட ஸ்பான்சராகவும் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஒரு பேட்டல் என்ன சொல்ல வந்தாங்கன்னுள்ளதே அவங்க சொல்லலை இன்டெலிஜென்ட் SUV-னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஆடில் பீப்புளுக்கு இன்டெலிஜென்ட் SUV-னா என்னன்னு அவங்க சொல்ல வரல எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ்ஸ் யாரும் பார்க்கல டீலர்ஸ் வந்து பெருசாக எல்லா இடத்துலையும் இல்லை போச்சு நிறைய சிட்டிஸில் நிசானோட டீலர்ஸ் கீழே ஃப்ளோரில் இருந்தவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மாறினதான் நியூஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ அப்படி போச்சுது அது மாதிரி தான் பீப்புளோட ஏன்னா தெரியாது அவங்களுக்கு மார்க்கெட்டில் இது வந்து இன்னைக்கு கிக்ஸ் இருக்குது காம்படிட்டிவான ப்ராடக்ட் டீசல் இல்லைன்னு ஒரு குறையில் வந்து கிக்ஸ் வந்து யாருக்கும் பையிங் செக்ஷனில் வரல நம்மளோட மோட்டோவாகன் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் இருக்கார் திருநெல்வேலியில் சாம் அவரோட நேம் ஆக்சுவலி அவர் வந்து கொஞ்ச நாளாக கேட்டு கிக்ஸை பற்றி கேட்டு அவர் ஒரு கிக்ஸ் வந்து வாங்கினார் அவரோட ஃபீட்பேக் வந்து பயங்கரமான இம்ப்ரெஷன் கிக்ஸோட யூசர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து அக்ரி பண்ணுவாங்க இப்போ டீசல் இல்லை BS6 டீசல் அந்த K9K டீசல் வந்து ஸ்டாப் பண்ணாங்கல்ல இப்போ இப்படி கார்ஸ் நிறைய இருந்தாலும் ஒவ்வொரு காருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது அது மாதிரி தான் மராசம் மராசம் வச்சிருக்கிறவங்க ஏன் மராசம் வாங்கணும்னு யோசிக்க மாட்டாங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க ஆனால் மரலி அதான் ஆல்ரெடி ஒன்று இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க நம்ம ட்ராவல் பண்ணி அந்த வீடியோ கூட பண்ணி வரலாம் நம்ம சேனலில் வந்து ட்ரைவ் ஒன்று போயிருந்தோம் ரெண்டு ட்ரைவ் நாங்கள் ரெண்டு ட்ரைவ் போயாச்சு எங்கள் நம்ம மோட்டோவாகன் டீம் ஆமாம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க மராசோட அந்த ஓனர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த காருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியில் தான் என் அத்தான் சொல்கிறாரு ஓகே அது ரெட் கலர் கார் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படின்னா நம்ம வந்து சென்னை போனோம் மோட்டோவாகன் டீம் கூட சென்னை போனோம் அதுக்கப்புறம் டாட்டாவோட பஞ்சோட மீடியா டிரைவுக்காக வந்து கொச்சினுக்கு வந்து நாங்கள் மராசு போனோம் அப்போ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓகே அப்படின்னா MPV-யோட பாயிண்ட் இப்போ வருது இல்லை MPV-னா நம்ம கண்டிப்பாக ஒரு 7-seater பெர்ஸ்பெக்டிவில் கியா வந்து ஒரு கிளவரான மேனுஃபேக்சரர் அவங்க கரெக்டாக கொண்டு ஸ்லாட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது மார்க்கெட் சொல்லும் அப்படின்னு அதுக்கு கூட இப்போ கூட நீ வந்து அதுக்கு அந்த சர்ச்சிங் ஆகட்டும் இல்லை பீப்புள் அதை பற்றி என்கொயர் பண்ணுறதாகட்டும் நம்ம ஆடியன்ஸை எவ்வளோ நாள் கேட்டுட்ருக்காங்க இப்போ கியாவோட இம்ப்ரெஷன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க நம்ம இம்ப்ரெஷனை வந்து ரொம்ப ஃபார்மலாக பண்ணாவதான் நம்ம இப்போ இந்த ஷார்ட் கான்செப்டில் வந்துருக்கோம்
அப்படி பார்க்கும்போது ஸ்பெக்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு எம்பிவியோட ப்ரொஜெக்ஷனில் ஒரு பேசிக்கலி அப்படி பார்த்தோம்னா ஸ்பெக்ஸு பிளேசிங் பொசிஷனிங் ப்ராடக்ட் எல்லாமே பக்காவாக இருக்கு, பாசிட்டிவாக இருக்கு கண்டிப்பாக. அதாவது நெகட்டிவ்ஸில் வந்து இது இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இதுவரைக்கும் தெரிஞ்ச ஹைலைட்ஸ், இதுவரைக்கும் தெரிஞ்ச ஸ்பெக்ஸை வச்சு இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? பிசிக்கலி பார்க்கல, அதனால நமக்கு வந்து இன்னும் கியா வந்து நம்மளை அஃபிஷியலி இன்வைட் பண்ணல. அன்வீலிங்கி கியா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அன்வீலிங்கி தெரியாது கேல வர்க் பண்றோம் யாராவது பாத்துட்டு இருந்தா. நமக்கு அன்வீலிங்ல வெஹிக்கிள பார்த்தோம்னா இப்ப வந்து அப்படி பார்க்கும்போது தான் ஸ்லாவியா கூட ஸ்பெக்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆக்டாவியோட டைமென்ஷன்ல இருக்கு. அப்ப அதையும் நம்ம இன்னும் நேரா பார்க்கல. அப்ப அப்படி பார்த்தா இது ஆக்சுவலி இப்ப நீ வந்து இருக்க ஃபீச்சர்ஸ்ல ஏதாச்சும் ஆன் பேப்பர்ல நீங்க வாசிச்சதுல இது கூட இருந்திருக்கலாம், இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? அது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபோர்த் சாரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் சீட்டுக்கு இல்லாட்டி அட்லீஸ்ட் இந்த லெஃப்ட் சைடு அதாவது செகண்ட் ரோல லெஃப்ட் சைடு சீட்டுக்காகவும் கண்டிப்பாக வந்து ஒரு இது கொடுத்துருந்துருக்கலாம் அவங்க ஒரு வென்டிலேட்டர் சீட். அது வந்து ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு, டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. மற்றபடி அவங்க அந்த பீப்புளுக்கு தேவையான எல்லாமே அதில் வச்சிருக்காங்க. ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்லி இல்லை ரிச் ஃபீச்சர்ஸ் அப்படி தான் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அவங்கள அசைக்கவே முடியாது. ஏன்னா செல்டா சோனட் எல்லாம் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக கூட சோனட் வெர்சஸ் வென்னு அந்த செல்டாஸ் வந்து என்னோட ஒரு அங்கிளோட தானே சோனட் வந்து அங்கிளோடது அந்த லுக்ஸில் தானே அவங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளோட டெசிஷன் மேக்கிங்கை இப்போ என்கிட்ட கேட்டாங்க அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நான் சோனட்டை ப்ரிஃபர் பண்ணேன். அதை ரீஅஷூர் பண்ணக்கூடியது அந்த வெஹிக்கிள் அவங்க போய் பார்க்கும்போது தானே. நம்ம இப்போ வந்து அவங்களோட ஹார்ட் ஏர்ன் மணி ஒரு 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நமக்கு சொல்ல முடியும். அதோட அடுத்த ஸ்டெப் டெசிஷன் மேக்கிங் கண்டிப்பா அவங்க ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் வெஹிக்கிள பாக்குறது அந்த அதுல தானே இருக்குது. டெஃபினெட்லி அதுதான் கியா வந்து அதுல. ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரர் மேன் ஃபோர்டு வெளியே போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஷெவர்ல வெளியே போயிருக்காங்க, ஃபியட் வெளியே போயிருக்காங்க. இவங்க யாருமே இந்தியா ஸ்பெசிபிக் மேனுஃபேக்சரர்ஸ் கிடையாது, குளோபல் லீடர்ஸ் ஆகும். ஜெனரல் மோட்டார்ஸ் ஆகட்டும், ஃபியட் ஆகட்டும், ஃபேன் பேஸ் உள்ள பிராண்ட்ஸ், இவங்களே இந்தியாவில் வந்து பிக்கெஸ்ட் கார் மார்க்கெட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் மார்க்கெட். கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடிய நம்ம மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிற கட்டத்தில் இந்த பர்சன் உள்ளே வராது. எல்லாத்தையும் டோட்டலாக அந்த என்ன சொல்கிறது, நான் கூட நம்ம ஆக்சுவலி வந்து ஹிண்டேயோட கிரெட்டா 2015 லான்ச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு கிரெட்டா. அந்த கிரெட்டா வந்து நம்ம இதை கூட பேசிகிட்டு இருந்தோம், ஏஜிங் டைமே கிடையாது 2020 ஆட்டோ எக்ஸ்போவில் கரெக்டாக வந்து நமக்கு பார்க்கும்போது பழசு மாதிரி எப்போ அது காட்டுச்சா பழைய கரெக்டாக இப்போ ஹாட்டாக தான் இருக்கு. அவங்க ஒரே ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் கியா உள்ள வரலன்னா இப்போவும் கரெக்டாக அதாக தான் இருந்திருக்கும். எக்ஸிவி 7W இவ்வளோ ஃபீச்சர்ஸோடு இப்போ வந்திருக்காரு. எங்கேயோ ஒரு பாயிண்டில் எம்ஜி வெரைட்டி கூட இந்த அடாஸ் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் கூட எக்ஸிவி கொண்டு வந்திருக்க மாட்டேன் புது கம்பெனி. நீ வந்து இப்போ எவ்வளவு பேருக்கு அது வந்து என்ன புதுசா ஒரு கம்பெனி புதுசா ஒரு ஆட் பிளேஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாது பாதரும் பண்ணல யோசி ஆனாலும் அக்செப்ட் பண்ணாங்க. எல்லாம் ஒரு புது பிராண்டா இருந்தாலும் வெல்கமிங் மார்க்கெட் தான். அப்படிதான் அப்படிதான் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் நல்லா இருந்தா ஆப்வியஸ் நம்ம மார்க்கெட் வந்து ஆக்சுவலி உனக்கு வந்து கஸ்டமர் எது கேக்குறாங்களோ அதை கொடுக்குறியா. நம்ம மார்க்கெட்ல எல்லா கார்ஸுமே சக்சஸ் ஆகும், ஆனா அதை கரெக்டா மார்க்கெட்டும் பண்ணாங்க. இப்போ பிளேசிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபோர்டு மாதிரி எல்லாம் மார்க்கெட்டிங்ல வீக்கா இருந்திருந்தா இப்ப நீ வந்து இன்னைக்கு ஃபோர்டு வந்து இல்லாத கட்டத்துல ஃப்ரீ ஸ்டைலுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாகிட்டு இருக்கு. ஃப்ரீ ஸ்டைல் பற்றி பேசுகிறவங்களை இப்போ கேட்டால் வந்து ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஸ்டைல் வந்து நம்மளோட ரிவ்யூவோட இன்ட்ரொடக்ஷன் எடுத்துப்பாரு. ஃப்ரீ ஸ்டைலோட தரலி என்ஜினியர்டு ப்ராடக்ட் ஜஸ்ட் லைக் தட் வீலை மட்டும் பெருசாக்கி பிளாட்ஃபார்மை ரைஸ் பண்ணி அவங்க கொடுக்கல. இல்லை அந்த ஒரு ட்ரெண்டு மாறின பிறவுமே ஃப்ரீ ஸ்டைல் மட்டும்தானே இருந்தது. ஆமாம் அந்த கிராஸ் வெர்ஷன்ஸ் இந்தியாவில் பெருசாக கிட்டாகல. இப்போவும் ஃபிகோ டீசலுக்கு வெஹிக்கிள் இருக்கான் நம்மகிட்டே எத்தனை பேர் கேட்டிருக்கேன்.
டேனிக்கு வந்து இப்போ நம்மளோட ஃபிகோ வந்து ஃபிகோ வந்து ஆக்சுவலி ஃபிகோ வந்து ஓட்டி இன்ட்ரெஸ்ட் வந்ததுல இனி ஹேஷ் பேக்னா ஃபிகோ தான் வாங்கணும் யூஸ் டு ஃபிகோ தேடி இருக்கான் ஆக்சுவலி அதுதான் அது அது அந்த நம்மளோட மார்க்கெட்டிங் தான் அதை கொண்டு போகலை இப்போ ஒரு நம்ம அது இதில் டாபிக்லேருந்து வெளியே போகிறோம் எக்ஸாம்பிள் அதே ஃபிகோ ஒரு நல்ல ஹிண்டைஸ் டேஷ்போர்டோட ஒரு சூப்பர் டச் ஸ்க்ரீனோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட மட்டும் இருந்திருந்தா வேற என்ன வேணும் ஒண்ணுமே வேண்டாம் இல்ல நமக்கு அது தேவையில்லை நமக்கு தேவையில்லை நம்ம மத்த மாஸ் மார்க்கெட் வால்யூம் ரன்னர்ஸ்க்கு போகும்போது டேஷ்போர்டு மட்டும் வேற ஒண்ணு வேற ஒண்ணுமே டேஷ்போர்டு மட்டும் ரொம்ப பிளெயின் ஜேனா இருந்தது அதான் ரீசன் அதான் பாயிண்ட் சோ அதான் அப்படிதான் கேரன்ஸ் வந்து அப்படி பாக்கும்போது ஒரு ப்ராமிசிங்கான ப்ராடக்ட் நம்ம மிச்சத்தை வந்து டிரைவ் பண்ணும்போது பார்ப்போம் கண்டிப்பாக ஏன்னா எல்லாம் இருந்தாலும் ஆனால் ஒன்று இவ்வளோ பண்ணவங்க அதை பண்ணாமல் விட மாட்டாங்க ஏன்னா சோனட் அண்ட் செல்டாஸ் வந்து பார்த்துட்டோமே அவங்களோட ரெண்டு ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி ஸோ ஐ கெஸ் இங்கே தான் நம்ம முடிக்க போகிறோம்னு நினைக்கிறோம் வேற ஏதாச்சும் அடிஷனல் ஏதாச்சும் இருக்கா இனிமேல் சொல்லலாம் ஏதாச்சும் ஆமாம் ரொம்ப டைம் பெருசாக போயிட்டு இல்லை இந்த காரோட விஷயம் பேச ஆரம்பிச்சா என்ன தெரியுமா பிரச்சனை பேசுவோம் பேசுவோம் பேசிட்டே இருப்போம் எங்கெல்லாம் நம்ம போனோம் பாரு மராசோ கனெக்டிவிட்டி போய் கேரன்ஸ்ல ஆரம்பிச்சு மராசோ போய் ஹூண்டா லைக் ஹூண்டாய் வந்து ஃபிகோ போய் நோவா வந்து கொஞ்ச நாளாக தான் இந்த ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ டேனி நானும் 1 இயராக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ரிவ்யூக்காக நம்ம போகும்போது திருப்பி வரும்போது ஒவ்வொரு காரை பற்றியும் ஆப்போசிட்டில் பார்க்குற ஒவ்வொரு காருக்கு நாங்கள் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன் அது வந்து எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது காரை பற்றி ஒன்றும் தெரியாத இப்போ டேனி வந்து நிறைய விஷயங்கள் டேனிக்கு வந்து இன்புட் கிடைச்சாச்சு அது ரீசன் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுல அப்போ இப்படி ஒரு மீடியம் வந்து நம்ம பண்ண போகிறோன்னா அப்போ ஐடியா இல்லை சரி ஓகே இது நம்ம ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்கன்னா தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கோம் நம்ம பண்ண போறோம் அவ்வளோ பேசிக்கலி அதாவது இந்த கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ் பேசிக்கலி பாட்காஸ்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கோம் பாக்குறவங்க ஆல்ரெடி வீடியோஸ் பாக்குறீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்டென்ட் எப்பவுமே கொடுத்துட்டே தான் இருப்போம் இது வந்து கேட்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு லைக் ஒரு இன்னைக்கு ஆசியர் நாக்கால சொன்ன மாதிரி ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இல்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களால பார்க்க முடியாது ஸோ பார்க்காதவங்க ஜஸ்ட் நீங்க பிளே பண்ணிக்கலாம் அவ்வளோ அது எப்படின்னா இந்த பாட்காஸ்ட்னு சொல்லக்கூடியதை வந்து என்னோட போன்ல யூடியூப்பை வந்து நான் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் இல்லை யூடியூப்பில் ஒரு நல்ல வீடியோ பார்த்தேன் அந்த டைமில் என்னை பார்க்க முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் சேவ் பண்ணுறது எப்படின்னா எப்படி எனக்கு ஒரு 20-30 minutes ஆகும் எங்கள் வீட்டிலேயே என்ன திட்டுவாங்க ஸ்லோவாக அப்படி அந்த டைமில் வந்து இதை ஒரு இடத்துல வச்சுட்டு என் வேலையை நடக்கும் அதை கேட்டுட்டு இருந்தா இருக்கலாம் ஆக்சுவலி ஸோ அதுதான் என்னது இன்னொரு எபிசோட உங்களை கண்டிப்பா சந்திப்போம் அது வரைக்கும் சைனிங் ஆஃப் நோவா டானி அண்ட் ஆசியர் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளவு